இந்த ஏற்ற காலம் என்பது கேலண்டரோடு இணைக்கப்பட்டது அல்ல, உங்கள் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது. கேலண்டரோடு இணைக்கப்பட்டதை நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது என்றால் இந்த ஏற்ற காலத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள கையை தட்டுகிறது அவர் காமே. என் அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த ஏற்ற காலம் எத்தனை நான் உங்கள்ட்ட பேச போகிறேன். ஏற்ற காலம், ரைட் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் இஸ் கனெக்டட் வித் பிளஸ்ஸிங். ஆமென். எதையுமே நீங்கள் சரியான நேரத்தில் செய்வது தான் அது சரியான ஆசீர்வாதம். சாப்பாடு கொடுக்கும்போது கூட திமிங்கலங்களுக்கு ஏற்ற வேளையில் தான் தருவாராம். எப்படி தேவன் பாருங்கள். ஆமாம், கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டா அது என்ன செஞ்சிடும், நம்மளை மாதிரி தூக்கி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காது, அது பாட்டுக்கு தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். என்னம்மா இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு உனக்கு பசிக்குமே, அவர் தருவார். ஏன்னா அதுக்கு தெரியும், எனக்கு பசிக்கிறப்ப தான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன். அப்போ தேவன் என்ன செய்வார், முன்னாடி கொடுத்தா இது சாப்பிடாது, இல்லை வேஸ்ட்டு, இல்லை சாப்பிட்டாலும் செரிக்காது. அதனால் ஏற்ற வேளையில் ஆகாரம் தருகிற தேவன். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஆமென். ஏற்ற வேலை எவ்வளவு முக்கியமானதோ ரெண்டு வசனம் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 104:27. சீக்கிரம் நிறைய பேசுவோம். ஏற்ற வேலையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். பாத்தீங்களா, ஏற்ற வேலையில் அவருக்கு பேர் என்னவா, ஏற்ற வேலையில் ஆகாரம் தருகிறவர். அப்ப ஆகாரம் வந்து எந்த டைம்ல சாப்பிடணும் சொல்லுங்க. உடம்புல ஸ்ட்ரென்த் வரணும்னா, இல்லை இல்லை, ஏற்ற வேலையில் ஏன் சாப்பிடணும் தெரியுமா, ஏற்ற வேலையில் சாப்பிட்டா தான் உடம்பில் வந்து அது எனர்ஜியாக மாறும். பிரசங்கில் ஒரு வசனம் இருக்குது 10:17. நான் அடிக்கடி ரொம்ப வருஷமாக இந்த வசனத்தை தியானிக்கிறேன், ஆனால் கடைபிடிக்க தான் முடியல. வாசிங்க. ஆ, ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள், ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல், வெறிக்க உண்ணாமல் பெலன் கொள்ள, பெலன் கொள்ள ஏற்ற வேளையில், ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே. பெலன் கொள்வதற்கு எப்ப சாப்பிடணும், சரியான டைம்ல சாப்பிடணும். டைமுக்கு சாப்பிடுங்க, என்ன அர்த்தம், கரெக்டா 2:30 சாப்பிடுங்க, இல்ல கரெக்டா பசிக்கிறப்ப சாப்பிடுங்க. அது இந்த வாட்சில 3:30 இருக்கலாம், 5:30 இருக்கலாம், ஆனா பசிக்கிறப்ப தான் சாப்பிட்டா நீ டைம் சாப்பிடுற. ஆமென் சொல்லுங்க. பயாலஜிக்கல் கிளாக் இது. அப்ப டைமுக்கு சாப்பிட்டு டைம் சாப்பிடுற குரூப். அப்ப நீங்க தொடர்ந்து பசிக்க 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 சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஒரு ஒரு ரெகுலர் டைமாக மாறும். ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன், பசிக்கலாம் சாப்பிடாதீங்க. 1:30 சாப்பிட்டு ஆகணும் அப்படிலாம் கிடையாது. பசிக்கலாம் சாப்பிடாதீங்க, டைமுக்கு தான் சாப்பிடணும். ஆமென் சொல்லுங்க. ஸோ திமிங்கலங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவன் ஏற்ற காலத்தில் தான் சாப்பாடு தராராம். மழையை ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணுகிறார். உபாகமம் 11:14 வாசிங்க. ஐஸ்வர்யத்தை தேவன், இங்கே பாருங்கள், நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், அழகாக நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வரும் பாருங்க. ஆமேன், அழகாக வரும். ஒவ்வொருத்தன் பேப்பராக பாஸ் ஆகும், ஒவ்வொருத்தன் வந்து ரிக்வஸ்டாக கிராண்டட், ஒவ்வொன்றா வந்து ஆன்சர் பண்ணப்படும். ஒவ்வொரு இமேஜினேஷனும் விசிபிலிட்டிக்குள்ளே என்ன செய்யும், வரும். வாசிப்போம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன் மாரியையும் பின் மாரியையும் பெய்ய பண்ணி. ஏற்ற காலத்தில் நான் அதை செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற காலம் என்பது என்னவென்றால், தேவன் குறித்து வைத்திருக்கிற காலம் அல்ல. உங்களுக்கு எந்த நேரத்திலே இதை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்கிற ஒன்றை திட்டமிட்டு அந்த இடத்திற்கு நீங்கள் வரும் வரை காத்திருப்பது தான் ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலம் என்பது கேலண்டரோடு இணைக்கப்பட்டது அல்ல, உங்கள் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது. கேலண்டரோடு இணைக்கப்பட்டதை நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது என்றால் இந்த ஏற்ற காலத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள கையை தட்டுகிறது அவர் காமே.